அமெரிக்க கடற்படையின் ஏழாவது கப்பல் படையனின் கட்டளைக் கப்பலான யுஎஸ்எஸ் ப்ளூரிட்ஜ் இவ்வாற இறுதியில் கொழும்பு துறைமுகத்தை தரிசிக்க உள்ளது இந்த கப்பலில் வருகை தருகின்ற அமெரிக்க கடற்படையின் ஏழாவது கப்பல் படையனியின் வாத்திய அணியினர் எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நாட்களில் கொழும்பில் பல்வேறு இடங்களில் இலவச இசை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை கொழும்பு விஹாரம் மதிப்பு பூங்காவிலும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை கொழும்பு மஜிஸ்டிக் சிட்டியிலும் அதே நாளில் மாலை ஆறு மணி தொடக்கம் ஏழு மணி வரை கொழும்பு டச் வைத்தியசாலை மூன்றலிலும் இலவச பொதுமக்களுக்கான நிகழ்ச்சிகளை இந்த வாத்திய அணியினர் நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த வருடம் ஜனவரி எட்டாம் தேதி ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இலங்கை அரசுடனான உறவுகள் நெருக்கமடைந்ததை அடுத்து அமெரிக்க கடற்படையின் வாத்திய அணி கொழும்பில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துகின்றமை இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சார ரீதியான பிணைப்புகளை வலுவாக்கும் திட்டத்தின் கீழ் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த யுஎஸ்எஸ் போர்ட் என்ற கப்பல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் திகதி காலி துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது